நடிகர் நெப்போலியனுடைய மகனத்தான மத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு பற்றி சார்ந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்துலக்கு பெல் ஐக்கோனை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் பிரபலமாக இருந்து வந்த நடிகர்கள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு சினிமாவில் நீடித்திருந்து வரும் வேளையில் முக்கியமான இன்றுமே நிலைத்திருக்கும் படங்களை எல்லாம் நடித்து இப்போது சினிமாவிலிருந்து கொஞ்சம் விலகியே இருந்து வருகின்றார் நடிகர் நெப்போலியன். பிஸியான நடிகராக இருந்து வந்த வேளையிலே திரைப்படங்களில் ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் என கலக்கி வந்தார். இவர் 1991 பாரத ராஜா இயக்கத்தில் வெளிவந்த புதுநெல்லு புதுநாத்து என்னும் திரைப்படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகியிருந்தார். இதுவரை தமிழை தாண்டி பல படங்களில் நடித்து மொத்தமாக 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். அப்படி இவர் நடித்த சமீபத்த சுல்தான் திரைப்படம் நல்ல வரவேற்பினை பெற்றிருந்தது. இப்போது அவருடைய மகனுக்காக அமெரிக்காவில் சென்று செட்டிலாகி அங்கேயே இருந்து வருகின்றார். சாதாரணமாக சென்னையில் ஒரு துணை நடிகராக இருந்து வந்தவர் இப்போது அமெரிக்காவில் சென்று செட்டிலாகிவிட்டு வேற லெவலுக்கு மாறியிருக்கின்றார். இப்போது அவர் குடும்பத்துடன் இருந்து வரும் சில போட்டோக்கள் வெளியாகி சமூக வலைதள பக்கத்தில் வைரலாகி வருகின்றது. அவருக்கு தனுஷ் குணால் என இரண்டு மகன்கள் உள்ளனர். அதில் மூத்தவரான தனுஷ் நடக்க முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருக்காகத்தான் இப்போது மொத்த குடும்பமுமே அமெரிக்காவில் சென்று செட்டில் ஆகி இருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த புகைப்படமானது இணையத்தில் வைரலாகி வருகின்றது.